சதுரங்கள் இப்படத்தில் உள்ளன? How many squares are there in this figure? இது ஏற்கனவே வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன். இப்படி வந்துச்சுனால இது என்னது 2/2. இது என்னடாக்கனா 2/2. இப்ப 2/2னா என்ன சொல்லி கொடுத்த? அடுத்து என்னது 1/1. அப்ப 4 1 5. அப்ப இந்த இதுல மட்டும் எத்தனை சதுரங்கள் இருக்குது? எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது? 5. ஞாபகம் இருக்கா சொல்லி கொடுத்தது? போன இதுல 1 2 3 4 தனித்தனியா, அப்புறம் 1+2+3+4. புரிஞ்சுது அடிக்கண்ணே? இது வந்து ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? 5. இப்ப எத்தனை ஸ்கொயர் அது மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன். இங்க 1ஆ, அடுத்தது 2ஆ, 3ஆ, 4. அப்ப 4 5 20. ஆன்சர் என்ன? 20. இப்படிதான் ஆக்சுவலா டக்குன்னு போடணும். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல் இது என்ன 5னு தெரிஞ்சிருச்சா? இப்ப கவனி, இங்க பாருங்க, இந்த குட்டி ஸ்கொயர் செஞ்சிட்டோமா? அப்ப இத வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? எடுத்துறேன். சரியா? இத என்ன பண்ணிடுறேன்? நான் எடுத்துறேன். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப இது பாரு, 2/2 வந்திருக்குதா? 2/2 வந்திருக்கா இல்லையா? அப்ப இதுல என்னது? 5. இதுல என்னது? 5. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 5 சொன்னோமா, இதுல என்னது? 5 தான். ரைட்டா ராகண்ணா? எப்படின்னு தெரியுதா? 1 2 3 4, அடுத்தது 5. இப்ப மறுபடி என்னன்னா, நல்லா கவனி, மறுபடி இதை எடுத்துடலாம். சரியாடா கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? கரெக்டா? அப்ப இது என்னது? 1 2 3 4. அடுத்து என்னது? 5. கரெக்டா? இன்னொரு 5 வந்துருச்சா? சோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 5 வந்துச்சு, அடுத்தது ஒரு 5 வந்துச்சு, இதுல ஒரு 5 வந்துச்சு. மறுபடி இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி அழிச்சு சொல்லி தரேண்டிக்கண்ணே, சின்ன பிள்ளைகளுக்காக. பெரியவங்க நீங்க, நான் முதல் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி போட்டுருங்க. இப்ப இதுல என்னது? 1 2 3 4. 1+2+3+4. 5 வருதா? வருதா? வரலையா? அடிக்கணும். ரைட், அவ்வளவுதான். 5. அப்ப என்னது? 4 5 20. புரியுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? அதனால ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து 4 இது குடுத்திருந்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நான் 4 5 20ன்னு. ஏன்னா ஒரு இதுல வந்து 5 இருக்குது. அது மாதிரி எத்தனை சதுரம் குடுத்திருந்தாங்க? அவங்க 4 குடுத்திருந்தாங்க. ரைட்டா? அப்ப 4 5 20 இல்ல. இது மாதிரி நீ கொஞ்சம் புரியறதுக்காக தொடக்கத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இப்படி பென்சில்ல வரைஞ்சு அழிச்சு பார்த்து செய்யலாம். இல்ல மனசுக்குள்ளேயே நீ வந்து விஷுவலைஸ் பண்ணி செஞ்சாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. இது புரியுதாடி கண்ணு? அதனால ரொம்ப ஈஸி தான், ஒண்ணும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. அதனால எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து பெருக்கி உனக்கு கொடுத்துட்டேன். புரியுதா? இல்ல அப்படின்னாலும் என்னது? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1+4 5. என்னது இது? முதல் எண் இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதல். ரைட்டா? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர். அது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஒரு சதுரத்துக்கு கண்டுபிடிச்சோம். அப்ப எத்தனை சதுரம் இருந்துச்சு? 5 சதுரம் இருந்துச்சு. அப்ப 4 5 20. இது ஃபார்முலா என்ன சொன்னேன்? n(n+1)(2n+1)/6. இது 10th படிக்கிறீங்க. அதனால 10th மேல இருக்கிற பிள்ளைங்க, 10th ல இருந்து இருக்கிற பிள்ளைங்க நீங்க இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.